எனக்கு தேவையான இந்த குவில்ட்டு இதெல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த டிசைன்லாம் கொஞ்சம் வெளியில் கிடைக்காது ஷாப்ஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க காமிச்ச அந்த இன்னொரு இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பட் அதர்வைஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு மூணு ஐட்டம் நான் வாங்கியிருக்கேன். இட்ஸ் குட். ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல கலெக்ஷன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. லைக் ஒரு ஒரு ஸ்டாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. அவங்களோட லைக் ப்ராடக்ட் வந்து நல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சென்னை மக்களுக்கு இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா லைக் கலெக்ஷன்ஸ் இருக்கிறனால, இது யூஸ்வலாக இதே மாதிரி இருக்காது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்கிறனால சென்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளுக்கு வந்துட்டு சென்னை மக்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இங்கே கைவினைப் பொருள் எக்ஸிபிஷன் இந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து பார்க்க வந்தேன். இங்கே ராஜஸ்தான், குஜராத் மற்றும் திருச்சியிலிருந்து சில கருவேலம் கம்பில் செய்யக்கூடிய கனி கைவினைப் பொருட்கள், கேரளாவில் உள்ள ஆர்டிஸ்ட்டு, பாக்கி எல்லா ஸ்டேட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுடைய திறமையே இங்கே காணிச்சிருக்காங்க. இதுபோக கேரளாவிலிருந்து சில விளக்குகள் வச்சுருக்காங்க. அந்த விளக்கு அணா விளக்கு மாதிரி அதை கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்க நல்லாயிருக்கு. நிறைய ஹேண்டிகிராஃப்டு, நிறைய சின்ன சின்ன டால்ஸ், வி கேன் யூஸ் இட் ஃபார் இந்த கொழு பொம்மைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஹேண்டிகிராஃப்டு நிறைய வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி இந்த குஜராத்லேருந்து இந்த மணி, இந்த குதிரையில் ஆடக்கூடிய பொம்மை, இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சென்னை மக்களே, வாங்கிட்டும் போகணும்.